தலை தோனி இருக்காருல்ல ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது, என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம விண்ட்ஸோ கோல்ட் ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம தலை தோனி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்குன்னு நம்ம வந்து டைமண்ட் எடுக்கிறோம்ல, டைமண்ட் அந்த ஆப்பில் கூட டவ் பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் நீங்கள் இனிமேல் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கேம் விளாண்டாலே போதுமா நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், இந்த கேமை ப்ளே பண்ணி எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த கேம் ப்ளே பண்ணி முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு மினிட்ஸ் ஆகும். ஆனால் ஒரு கேம் கம்பல்சரி நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் 590 போனஸ் காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ரீடீம் கோடு, அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாமா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையிலேயேவா? உண்மையிலே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாங்க. இந்த ஆஃபரை நம்மளுக்கு விட்டுருக்காங்க, இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான். இந்த ஒரு வாரம் அப்படின்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நேற்று நைட்லேருந்து வந்துருச்சு, நம்ம இன்றைக்கி தான் ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும்தான். தலை தோனி அறிவிச்சிருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கு, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆப்போட லிங்க்கு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். ஆல்ரெடி வேறு யார் மூலியமாக டவுன்லோட் பண்ணானா உங்களுக்கு கிடைக்காது, அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டவுன்லோட் பண்ணி ஒரு புது மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். ஃபைனலாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு 1000 கூகுள் ரீடிங் கோடு கிடச்சிருச்சு. தலை சொன்ன மாதிரி சம்பவம் நம்மளுக்கு தரமாக பண்ணியிருக்காரு. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு மந்த்லி மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, செம வேறு மாதிரியில் பங்கமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே டாப் அப் பண்ணிட்டு காசு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருப்படியான ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன்.